சீதையை பாருப்பா, மம சுதா இவன் நான் வளர்த்தவள் ஆரோ என்று நினைத்து விடாதே. சகதர்ம சரீதவா, உனக்கு எல்லா காரியங்களையும் ஒத்துழைக்கக்கூடியவள் இவளை உன்னுடைய கையினாலே பிடி, உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்று சீதையை பாணி கிரகணம் பண்ணி கொடுக்கிறார். அப்பொழுது அப்பேற்பட்ட அழகிய சீதையை பிடித்த வலது கையினாலே இன்று கரடுமுரடான குச்சியை கையில ஏந்திருக்கிறான் கண்ணன். அப்படி இருக்குச்ச, அந்த குச்சி பாக்கியம் பெற்றது தானே. அது மாத்திரமா, கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேகினா சீகர கிரகம். கோபிகளே, கோபியாகிய இதுல பாடுகின்ற காலத்துல கண்ணா உன்னுடைய திருக்கை எத்தகையது? சீகர கிரகம், பிராட்டியினுடைய கையினாலே பிடிக்கக்கூடிய கை, தாமரை மலர் போன்று அழகானது. தெரிஞ்சதா? எல்லோரையும் கவர்ந்து எல்லோருக்கும் அவரவர்கள் இஷ்டத்தை எல்லாம் கொடுக்க வல்லது. அப்பேற்பட்ட உனது கையை என்னுடைய தலை மேலே வெய்ய என்று கோபிகள் எல்லாம் வேண்டுகிறார்கள். இப்படி கோபிகளாலே வேண்டப்படுகின்ற கை இந்த வலது கை. அதால இந்த கரடுமுடான குச்சியை அவன் பிடித்திருக்கிறான். அப்பியங்கிரி மூலே பதிதஸ்யமே விபுகும் சிரஸ்யதாஸ்யன் நிஜஹஸ்த பங்கஜம். ஒரு சமயம் கம்சன் அக்ரூரை அனுப்பி கண்ணனை அழைத்துக் கொண்டு வரும்படி சொல்லுகிறான். ஆயர்வாடியிலிருந்து அப்பொழுது கொல்வதற்காக, அப்படி இருந்தும் கூட அவனை கொல்ல முடியாது என்று அக்ரூருக்கு தெரியும் அல்லவா. பரம பாகவதோத்தமர், நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதே என்று தேரில் ஏறிக்கொண்டு ஆயர்வாடிக்கு வருகிறான் பரம பாகவதோத்தமர். அவர் உள்ளே வந்து கண்ணனை உழுந்து வணங்குகிறார், சேவிக்கிறார். அப்பொழுது ஹஸ்தாவலம்பனோஷ்யேக பக்தி கிரீதோ ஜனார்தனஹா. ஜனார்தனன் எப்பேற்பட்டவன்? பக்தி கிரீதன். கண்ணன் யாரு மிகுந்த உயர்ந்த பக்தியை பண்ணுகிறார்களோ அவர்களாலே அவர்களுக்கு அவன் விலைக்கு வாங்கப்பட்ட பொருள் போல இஷ்டப்படி கையாளக்கூடியவனாக அவன் இருப்பான். அப்பேற்பட்டவன் அவன் ஹஸ்தாவலம்பனஹா, அவன் நம் கைக்கு பிடிப்பாக இருப்பான், ஆதரவாக இருப்பான். ஆக பக்தர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடியதான அந்த கை இருக்கே, அப்பேற்பட்ட கை இன்று ஒரு கழியை கையிலே ஏந்திருக்கிறது. ஆக அப்பேற்பட்ட குச்சிக்கு என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் என்று பாக்யம் என்று அழகாக பேசுகிறார். லீலாயேஷ்டிம் கரகசலையே தட்சிணே நியஸ்ய தன்யாம் என்று. அப்புறம் அம்சே தேவியாக உலகருஜிரே சன்னிவிஷ்ட அந்யபாகு. நப்பெண்ணை பிராட்டினுடைய தோல் மீது இன்னொரு கையை வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்கான்? புடியா தள்ளிவிட முடியுமாண்ணா? தள்ள முடியாது. எப்படி? சன்னிவிஷ்ட அந்யபாகு நிவிஷ்ட அந்யபாகு சன்னிவிஷ்ட அந்யபாகு இருக தழுவி கொண்டிருக்கிறான் தனது இடது கையாலே அவன். ஆக இவனுடைய கைப்பட்டவுடனே அவளுக்கு உடல் முழுவதும் மயிர்கூச்சல் இடுகிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த கை, அதை தேவியாக அம்சே அப்படின்னான். எப்படியானால் சீதா தேவியோ, எப்படியானால் ருக்மிணி தேவியோ, அதே போல இவள் சாமானிய கோபஸ்திரீ இல்ல, இவளும் ஒரு தேவி, அதாவது நீ நீலா தேவி இவள். ஆகினால சன்னிவிஷ்ட அந்யபாகு காடமாக இருக ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அந்த கையை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். நப்பினுடைய தோல் அழகு இருக்கே, தோல் மேல வைப்பதற்கு காரணம் அவள் தோல் அவ்வளவு அழகானது, அது மிகச் சிறந்தது. கண்ணனை விட அவளுடைய தோல் அழகு உயர்ந்தது என்கிறார். அம்சே தேவியாக என்பதனாலே, எப்படியானால் சீதைக்கு கண்ணழகு அதிகமோ ராமனை விட, அது மாறி. எங்கே ஹனுமான் அசோகவனத்தில் சீதையை பார்க்கிறான். அதற்கு முன்னால் என்ன நினைத்து கொண்டு போனார்? சமுத்திரத்தை தாட்டும் பொழுது என்ன கஷ்டம் நமக்கெல்லாம், கோடிக்கணக்கான வானரங்களை எல்லா திக்குகளுக்கும் அனுப்பி சீதையை தேட சொல்லுகிறாரே, நம்மையும் தென் திசையை நோக்கி அனுப்பினாரே, நாமும் இப்ப கடினமான சமுதிரத்தை தாண்ட வேண்டியிருக்கிறதே, இவ்வளவு காரியம் எதற்காக செய்கிறார் பைத்தியகாரத்தனமாக? ஒரு பெண் இல்லை போயிட்டா அவ்வளவுதானே, அந்த பெண்ணுக்கு பதிலாக இன்னொரு அழகான பெண்ணை
அரசனா இருக்கணும், கல்யாணம் பண்ணி கூடாதோ, ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு கஷ்டம் என்று நினைத்தார். அப்படி நினைத்தவர் அசோகவனத்தில் எங்கேயும் தேடி கிடைக்காமல் அசோகவனத்தில் சிம்சுவாமரத்தின் மீது இருந்து சீதையை பார்க்கிறார். அப்ப சீதையை பார்த்தபோது என்ன சொன்னார், ச்சே இது முன்னாடி நாம் எண்ணினதெல்லாம் தப்பு, இந்த சீதையை பெறாமல் இன்னும் ராமன் உயிரோடு வாழ்கின்றானே, என்னமாக வாழ்கின்றான், ஏ சீதை ராமனுக்கு அவ்வளவு பொருத்தமானவளாம், துல்லியசீல வயோ விருத்தாம் துல்லியாபியன லட்சணாம் ராகவோர் ஹதி வைதேகிம் சஞ்சேயம் அசிதேட்சணா என்றார். துல்லியசீல வயோ விருத்தாம், இருவருடைய சீலம் நற்குண நற்பண்புகள் எல்லாம் துல்லியமாக சமமாக இருக்கின்றன, வயதும் மனத்திற்கு ஏற்ற வயது, செய்கையும் நல்ல செய்கைகள், ஆபிஜாத்தியமும் கேட்க வேண்டியதில்லை, இவர் சூரிய வம்சம் அவள் சந்திர வம்சம், தசரதம் ஜனக மகாராஜாவிலே வளர்க்கப்பட்டவள். இப்பேற்பட்ட சீதை ராகவனுக்குத்தான் ஏற்றவள், ஆனால் எல்லாம் சமமாக இருந்தாலும் கூட இந்த சீதை எப்பேற்பட்டவள் தெரியுமா, தஞ்சேயம் அசிதேட்சணாம், அவளுடைய கண்ணழகு இருக்கே, கண் பார்வை இருக்கே, அந்த பார்வை அழகுக்கு ஈடு ஆகாது ராமனுடைய அழகு என்று பேசினாள். அதுபோல அம்சே தேவியாக என்று நெப்பினியனுடைய தோல் அழகு இருக்கிறதே அது மிக உயர்ந்தது என்பதனால் அப்பேற்பட்ட அழகான தோளின் மீது கண்ணன் தன்னுடைய இடது கையை வைத்து கொண்டு இருக தழுவிக்கொண்டிருக்கிறான். தோல் அழகு அப்படியா, ஆம், ஆழ்வார்கள் பேசுவார்கள் தோழிசேர் பின்னை பொருட்டு என்று, தோளை உடைய நப்பின்னைக்காக என்கிறார், தோளை உடைய நப்பின்னை, நெடும்பனை தோல் மடப்பின்னை, இந்த நப்பின்னை எப்பேற்பட்ட நெடும் பனை தோல்கிறார் இன்னொரு இடத்துல, ஆக அழகான பருத்த தோளை உடையவள் அவள், அந்த நப்பின்னுடைய தோளழகை பார்த்துதான் இடது கையால கண்ணன் அவளை ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். தோழின்னு தானே சொன்னார், அங்கே அழகு எங்க சொன்னார்னு கேட்கலாம், வாலி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, குரங்குக்கு வால் இருக்க தான் இருக்கும், வாலின்னு என்ன பேரு அப்படின்னா, அவனுக்கு இருக்காப்புல அழகிய உயர்ந்த நீண்ட வால் இன்னொரு குரங்குக்கு கிடையாது, அதனால புகழ்பெற்ற சிறந்த வாலை உடையவனான் அப்படின்னாலே அவனை வாலி என்று இப்படி அழைக்கிறோமோ, அதே மாதிரி பிறருக்கு இல்லாத அழகிய தோளை படைத்தவளான் அப்படின்னால ஆழ்வார் அவளை தோழி என்று சொன்னார். ஆக உயர்ந்த அழகிய தோளை படைத்த நப்பின்னை மீது இடது கையை வைத்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீதை இருக்கிறாள், சீதை கர்மானுஷ்டானத்தை பண்ணக்கூடியதான கர்மடோ ஜனகா என்று பாராட்டப்படக்கூடிய ஜனகருடைய மகளாக இருந்தபடினாலே அவள் ராமனுடைய அனுஷ்டானங்களை கர்மானுஷ்டானங்களெல்லாம் பார்த்து மிக சந்தோஷப்பட்டாள். அதனால அவன் பட்டாபிஷேகத்துக்கு அவனை அனுப்பும் பொழுது என்ன ஆசைப்பட்டாள், குரங்க சிருங்கபாணிஞ்ச பஷ்யந்தி த்வாம் பஜாம்யஹம் தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜினதரம் சுஜிம் என்று. அதாவது முடிசூட்டுவது என்பது சாதாரண ஒரு சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய காரியமல்ல, அது ஒரு வேள்வி போன்றது. வேள்வியில் என்ன செய்யணும், வேள்வியை தொடங்கிவிட்டால் அப்புறம் கையால் நகத்தால் உடம்பெல்லாம் சொரியப்படாது, அதற்காக என்ன செய்வார்கள், கையில் ஒரு மான் கொம்பை கட்டி கொண்டிருப்பார்கள், அதாலே சொரிந்து கொள்வார்கள். அதை மாதிரி ராமா நீர் திரும்பும் பொழுது மான் கொம்பை கையிலே கட்டிக்கொண்டு அப்படி பார்க்கிற காலத்தில் தீட்சிதராய் விரதத்தில் தீட்சை எடுத்துக்கொண்டு அப்படி நல்ல மான் தோலையும் அழிந்து கொண்டு திரும்பி அந்த சத்ருஞ்சய யானை முன்னே வர தேரில் வரும்பொழுது பார்த்து நான் அப்படியே உண்மையை அனுபவிக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள். அதுபோல இந்த நப்பின்னையும் எப்படி ஆசைப்படுறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த கண்ணனை இவள் கோபர்களுடைய வம்சத்திலே பிறந்தவளான் அப்படின்னாலே கண்ணனும் கோபவேஷத்தோடு சேவை சாதிக்கணும், கோபவேஷத்தோடு நம்மகிட்ட வரணும் அப்படின்னு அவள் ஆசைப்படுறான். அப்படி கோபவேஷத்தோட கண்ணனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட நப்பின்னுடைய அழகிலே ஈடுபட்ட கண்ணன் அவளுடைய அழகான தோள் மீது தன் கையாலே ஆலிங்கனம் பண்ணி கொள்ளுகிறான். ஆக நப்பின்னையும் இவளுடைய வன்னிய வேஷத்தை காட்டு வேஷத்தை
பார்த்து சந்தோஷப்படுகிறாளாம். சீதை வைதிக வேஷத்தை ராமனிடம் எதிர்பார்த்தது போல கோபகன்யா புஜங்கா என்று பின்னாடி சொல்ல போகிறார். கோபஸ்திரிகள் எல்லாருக்கும் இவன் எப்படி இருக்கான், விடாக்ரேசரனா இருக்கான். விடன் என்றால் குறும்பு செய்து கொண்டு பெண்களை பார்த்து வேடிக்கையாக பேசுவது, தமாஷ் பண்ணுவது, இதை மாதிரி பண்ணக்கூடிய விடனாக அவன் இருக்கான். இந்த நப்பின் இருக்கால தெரிஞ்சுதா, இவளுடைய புருஷகாரத்தினாலதான் கோபஸ்திரிகளுக்கெல்லாம் கண்ணன் வந்து அவளுடைய விரதத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தான். திருப்பாவையில நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று, நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று நப்பின்னையை அழைக்கிறார்கள், அவள் உதவி வேண்டும் என்று. இவன் இந்த சமயத்தில் மாறுவை நோன்புக்கு உதவும்படியாக உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று பாட்டில் அவனுடைய நோன்புக்கு உதவ வேண்டும் என்று பிராட்டியான நப்பின்னை பிராட்டி சிபாரிசு பண்ணுகிறார். ஆகினால எப்படியானால் அந்த பிராட்டியை அனாதரித்து எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆகையில இவ்வளவு கோபிகள் மார்கள நப்பின்னையை ஆதரித்து அவளை எருக தழுவி கொண்டானாம் கண்ணன். எப்படியானால் சீதா பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லாமல் ராமனிடம் எந்த பலத்தையும் நாம் அடைய முடியாது. எப்படி சூர்பனகை இருக்காள, அவள் சீதா பிராட்டியை அனாதரித்து ராமனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். என்ன ஆயிற்று, மூக்கறுபட்ட. ஆக அதே சமயத்தில் பிராட்டிக்கு அசோகவனத்தில் தன்னுடைய மனைவியை கொண்டும் பெண்ணை கொண்டும் உபகாரம் பண்ணிய விபீஷன் ஆழ்வான் இருக்கானே, அவன் பிராட்டியினுடைய புருஷகாரத்தினால எல்லா நன்மைகளையும் அவன் பெற்றான். ஆகவே பிராட்டியினுடைய சம்பந்தம் அவசியம் நமக்கு வேணும். அதே மாதிரி ருக்மிணியிடம் எப்படி எம்பெருமான் இருக்கானோ அதே மாதிரி நப்பின்னையோடும் கோபிகளோடும் நெருங்கி பழகுகிறான் இந்த கண்ணன். ஏன் அப்படின்னு கேட்டவன்னா, அவனுக்கு அப்பொழுதுதான் சௌசீல்யம்ங்கிற குணமானது தேரும். எல்லோரையும் பழகுனாலே சௌலபியம் இருக்கலாம், இருந்தாலும் மட்டமானவர்களோடும் நெருங்கி பழகினால்தான் எம்பெருமான் சுசீலம் சௌசீல்யமுடையவன் என்று எல்லாரும் கொண்டாடுவார்கள். ஆக அந்த சௌசீல்யத்தை காட்டும் முகமாக கோபஸ்திரிகளிலே பிரதானமான நப்பின்னையை தான் ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். மேகஷ்யாமகாம், எப்படி இருக்கான் மேகத்தை போன்று கரிய வண்ணமுடையவன் அவன். தெரிஞ்சுதா, தம்பதிகளுக்கு அவ்வளவு அனுரூபியம் இருக்கிறது என்கிறார் சுவாமி. ஏ நீளையும் கருப்பு, தெரிஞ்சா இவனும் கருத்த மேகம் போல இருக்கான். கருத்த மேகம்ங்கிறது வருஷோன்முகமாக இருக்கும், அதான் மழை பெய்ய தயாராக இருக்கும் அந்த சமயம். அதே அந்த சமயத்தில் அதனுடைய அழகே தனி. அதே போல இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், இந்த கோபிகளுக்கெல்லாம் அவர்கள் இஷ்டத்தெல்லாம் வருஷிப்பதற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்போ ஏற்பட்ட கண்ணன் அப்படி கருமையானது ரெண்டு பேருக்கும் அப்படி ஒத்து இருக்கு. மின்னு மாமழை தவழும் மேகவண்ணா என்பார் ஆழ்வார். ஆக தனக்கு அபீஷ்டமானதை எல்லாவற்றையும் மழை போல் வருஷிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்வாரும் மாமழை தவழும் மேகவண்ணா என்பார். அப்போ ஏற்பட்ட கண்ணனுடைய கருப்பும் அதே நீலாபிராட்டினுடைய கருப்பும் அழகிய கருப்பு ரெண்டும். ஆக தம்பதிகளிலே உருவ ஒற்றுமையும் நிறத்தின் ஒற்றுமையும் இருக்கிறது என்று பேசினார் மேகஷ்யாமகா என்று. இன்னும் மேகலா தத்த வேணு, இப்படி இருக்கின்ற நிலையில கண்ணன் என்ன பண்ணா, உன் யசோதா பிராட்டி இடுப்புல அவளுக்கு ஒட்யானத்தை கண்ணனுக்கு சூட்டியிருக்கிறான். அந்த ஒட்யானத்துல அது நவரத்ன கஷினமான அழகான ஒட்யானம், அதுல சொர்ணமயமான ஒரு வேணுவும் பண்ணி கொடுத்துருக்கா போல் இருக்கு கண்ணனுக்கு. அதனால அந்த வேணுவை அந்த ஒட்யானத்தில் சொருகி கொண்டிருக்கணும். ஆக இடுப்புல ஒட்யானம் இன்னும் எப்படி இருக்கான், குஞ்சாபீட ஸ்புரித சிகரஹாம், தன்னுடைய திருமுடியில ஆபரணம் மாறி சாத்தி கொண்டிருக்கிறான் குந்துமணி மாலைய. குந்துமணி மாலையை அழகாக தொடுத்து தன்னுடைய முன்னெற்றி மயிர்களெல்லாம் நன்றாக வாரி முடித்து அதை சுற்றி குந்துமணி மாலையினால கட்டி அழகுபடுத்திருக்கிறான். ஆக கருத்த முன்னெற்றி மயிருக்கு இந்த சிவந்த குந்துமணி மாலை ஒரு அழகை கொடுக்கிறது.
முஞ்சாவீட ஸ்புரித ஜிகரகம். அப்பேற்பட்ட கண்ணம் கோபகன்யாபுஜங்கா, கோபிகளுக்கெல்லாம் மிக மிக விடனாக இருக்கான், அவர்களுக்கு ஆசைக்கு ஏற்றவனாக இருக்கான். எல்லோரும் கண்ணன் கண்ணன் என்று அவனையே பார்த்து கொண்டு அவனோடு பேசுவதும், அவன் விளையாட்டாக குறும்புத்தனமாக பேசுவதும், குறும்புத்தமான செயல்களை செய்வதும் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி விடாகிரேசனாக கோபகன்யா புஜங்கனாக சேவை சாய்க்கிறான். ராமனைப் போல இல்லை, ராமன் ஏகதார விரதம் ஆகினால பிறருடைய மனைவி பிற சீர்களை ஏற்காமல் இருக்கக்கூடியவனவன். அதை மாதிரிலாம் இல்லாமல் இவன் கோபிகளுக்கு எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிறான் கண்ணன். அப்ப ஏற்பட்ட கண்ணன் எவ்வளவு அழகு, லலிதா ஜெயதி அப்படின்னான். ஜெயதி லலிதாம், லலிதா என்றால் மிக அழகன், சுந்தரனாக பிரகாசிக்கிறான் அவன். நியாச விம்சதியில சுவாமி தேசியன் சாதிப்பார், சேதே புஜங்க சயனே ச மகாபுஜங்கா என்பார். கண்ணன் எப்பேற்பட்டவன், மகாபுஜங்கா, பெரிய விடனவன். புஜங்கனா ஏன் இருக்கா அப்படின்னார், அவர் எம்பெருமான் எதுல படுத்துட்டு இருக்கார், புஜங்க சயனே, புஜங்க சயனத்துல படுத்துட்டு இருக்கிறவர். புஜங்கத்தோடு பழகிறவா புஜங்கமா தானே இருப்பா, புஜங்கம்னா பாம்பு, பாம்பு படுக்கல இருக்கான்னு அர்த்தம். ஆக புஜங்கத்தோடு பழகிறவா புஜங்கமா இருப்பான் அர்த்தம், விடனா இருப்பான் இங்க பொருள். இவ்வாறாக கண்ணன் வலது கையிலே ஒரு கழி, இடது கையை நப்பின் தோல் மீது வைத்து இருக அணைத்துக் கொண்டிருக்கிறான். இடுப்புல வேணுவை சொருகி கொண்டிருக்கிறான். தலை கொண்டையில குந்துமணி மாலை அணிந்திருக்கிறான். மேகசாமணனாய் புன்னகையோடு விடனாக சேவை சாதிக்கிறான் சுவாமி தேசிகனுக்கு. ஸ்லோகம் 19. பிரத்யாலீட ஸ்திதிமதிகதாம் பிராத்த காடாங்க பாளிம் பஷாதீசன் மிளிதனயனாம் பிரயசீம் பிரேட்சமானஹா வஸ்திராயந்திர பிரணிஹிதகரஹம் பக்த ஜீவாதுரவியாது வாரி கிரீடா நிபிடவசனஹாம் வல்லவி வல்லபோனஹாம். இந்த ஸ்லோகத்தில் கண்ணன் பிச்சாங்குழலாலே நீர் அடித்து கோபஸ்திரியோட விளையாடும் அழகை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறான். கண்ணன் இங்கே பீச்சாங்குழலோட கோபிகளோட விளையாடும் காட்சி இது, அதே அழகாக அனுபவிக்கிறார் தேசிக நாயகி. ஒருத்தி என்ன பண்றா கோபஸ்திரி, கண்ணன் மீது பீச்சாங்குழல்ல நிறையாக ஜலத்தை இழுத்து அந்த ஜலத்தை கண்ணன் மேல பீச்சி அவனுடைய வஸ்திரங்கள்லாம் நனையும்படி செய்கிறான். வஸ்திரங்கள் நனைஞ்சா என்ன பண்றது அப்படின்னா திருமேனியோட ஒட்டின்றது, ஈர வேஷ்டி குளிச்சுட்டு கரையேறினா உடம்போட ஒட்டின் இருக்கும், அதை மாதிரி திருமேனியோட நன்னா ஒட்டி போகும்படியா பண்ணிவிட்டான். அப்படி பண்ணினதே ஒரு தான் கண்ணனை ஜெயிச்சதாக அவளுக்கு சந்தோஷம். ஆகினால கண்ணனை ஜெயிச்சாச்சு, கண்ணன் மேல பீச்சாங்குழால ஜலத்தை அடிச்சு என்ன முழுக்க நினைச்சு விட்டாச்சு. அதே மாதிரி அடுத்தா போல மற்றொரு கோபியும் அதே மாதிரி பண்ணணும் என்பதற்காக அவள் மேல பீச்சாங்குழல் அடிப்பதற்காக தண்ணீரை நன்னா குழல்ல இழுத்துக்கிண்டு ஒரு வில்லாளி போல முன்னாடி இடதுகால நீட்டி வைத்துக்கிண்டு தண்ணீரை பீச்சத்துக்கு தயாரா இருந்தான். அப்போ தயாரா இருக்கிற காலத்துல பிரத்யாலிடஸ்திதிமதிகதாம் அப்படிங்கிறார். அதாவது அழகாக நின்று கொண்டு குறிபார்த்து வேடுவன் எப்படியானால் அம்பை எதுவனோ அதுபோல தண்ணீரை அடிப்பதற்காக அவள் தயாராக நிற்கிறாள். அந்த நிற்கிற அழகை பார்த்த உடனே கண்ணன் மயங்கினான். உடனே பின்புறமாக அவளுக்கு தெரியாமல் சென்று அவளை இருக தழுவி கொண்டு விட்டான். அவளால் திவிரி பார்த்தா ஒன்றும் முடியல. பச்சாதீசன் மிளிதனயனாம் பிரயசீம் பிரேட்சமானஹாம் அப்படின்னார். இருக தழுவே அவள் சுவாதீனமா அந்த துருத்தியை எடுத்து இன்னொரு கோபி மேல தண்ணியை அடிக்க முடியல. அவளால திமிரி கொண்டு யார் நம்ம கட்டுறது அப்படின்னு திரும்பி பார்க்கறான். பார்த்தா திரும்பி பார்க்கவும் முடியல, சரியாதுதான் ஓரளவு தெரியறது. தலையை திரும்பி பார்க்கச்சு கொஞ்சம் தெரிஞ்சுண்டா என்ன, இவள் திரும்பி பார்த்து யாருன்னு பார்க்கறான். அதே சமயத்துல என்ன ஜெயிச்சுட்டேன்னு நினைச்ச எண்ணமா அப்படிங்கிற எண்ணத்தோட கண்ணனை எட்டி பார்க்கறான். அப்படி அவள் முகத்தை இரு கண்களும்
ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. அந்த சமயத்தில் அதை சாதிக்கிறார், அந்த அபிப்பிராயத்தில் சாதிக்கிறார் சுவாமி தேசிகம். பேயசீம் பிரேட்சமானஹாம் ஈட்சமானஹா பிரேட்சமானஹாங்கிறார். ஆக அவ்வளவு கூறிய பார்வையோடு கூட அவள் சாபிப்பிராயமாக அந்த கோபஸ்திரியை இவர் பார்க்கிறார். என் மீது ஜலத்தை அடித்தாய் அல்லவா, இப்படி என்ன பண்ணுவே என்று கேட்பது போல இருக்க அந்த பார்வை. பஸ்திராயந்திர பிரணிஹிதகரஹா, அப்படி இருந்துட்டு நீ இன்னொருத்தர் மேல தண்ணி அடிக்கிறையா, இப்ப பார் உன் மேலேயே அடிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன பண்றார். பஸ்திராயந்திரம்னா துருத்தி, அதுல பிரணிஹிதகரஹா அதை அழுத்தமா புடிச்சுட்டு இருக்கார். அவள் தள்ளி விட்டுற போறாளேங்கிறதுக்காக காதலியானவள் அப்படி திரும்பவே அவள் முகத்துல தண்ணீர் அடிச்சு பண்ணுங்கிற எண்ணம் கண்மொழிக்க முடியாம துருத்திய கீழும் மேலுமாக கையை வச்சு அழுத்தி தான் நீரை பாய்ச்சணும். அதை மாதிரி என்ன பண்ணானவன் பீச்சாங்குழலால அவள் முகத்துல தண்ணீரை அடித்தான் அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி தேசிக நாயகி. இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்போ இரு கைகளாலும் கோபிய இருக தழுவி கொண்டிருக்கிறான் கண்ணன். அப்படி இருக்கிற காலத்துல துருத்தியையும் இரு கைகளால அழுத்தி பிடித்து அமுக்கினால்தான் தண்ணீர் பீச்ச முடியும். அப்படி இருக்கிற காலத்துல இவன் தழுவி கொண்டிருக்கிறானா, பீச்சாங்குழல் அடித்தான் சொன்னால் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி.